எங்கடா போயிருந்த? வெட்டாம்பட்டிக்காரவங்க உனக்காக காத்துட்டு இருந்தாங்க. அச்சாரம் கூட வாங்கிட்டு தான் குடுக்கணுமா? நீ வரல, போயிட்டாங்க. வர 10 ஆம் தேதி கச்சேரி, அச்சாரம் கூட வாங்கிட்டேன். யார கேட்ட அச்சாரம் வாங்கினீங்க? முதல்ல திருப்பி கொடுங்க. என்ன சொல்ற? இனிமே நான் கரகம் ஆட போறது இல்ல. என்னது ஆட மாட்டியா? இதுலே யாருகிட்ட என்ன பேசுறாமன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? என் முகத்தை பார்த்து சொல்லு. உன் கால சலங்கை கட்டி கரகத்தை தலையில தூக்கி வச்சு ஆட வச்சவள என்ன? ஏகிட்டே ஆட மாட்டேன்னு சொல்றியா? நீ இந்த கரகத்தை வேண்டாம்னு சொல்லலடா. நாம கும்பிட தெய்வத்தையே வேண்டாம்னு சொல்றேன். உங்க அப்பா செத்து போனதுக்கு அப்புறம் என்ன செய்யறதுன்னு தவியா தவிச்சிட்டு இருக்கும் போது இந்த தொழில் தாண்டா நமக்கு சோறு போட்டது. நீ ஆட ஆரம்பிக்கிற வரைக்கும் இந்த கரகத்தை தலை மேல தூக்கி வச்சு ஆடி ஆடி களைச்சு போன என்ன பார்த்தா இந்த தொழில் வேண்டாம்னு சொல்றேன். நான் ஆட மாட்டேன்னு சொல்றது கோபப்படுறீங்களே, என்ன காப்பாத்துறதுக்காக கால அடிபட்டு ஆட முடியாம கிடக்குறாளே, அவள் அழைச்சு பாத்தீங்களா? தாய்மான உறவுதான் பெரிய உறவுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு மாமே உறவு இருக்குங்கிற மனசுங்களே. அவ என் தம்பி இல்லப்பா, உங்க அப்பனை கொன்ன கொலகாரன். என்னமா சொல்றீங்க? ஆமாப்பா, அவனை தாய்க்கு தாயா வளர்த்த என் தம்பி. நான் எனக்கு உசுறு, அவனை என் மேல உயிரையே வச்சுக்கிட்டு இருந்தான். திடீர்னு ஒரு நாள் உங்க அப்பாவுக்கு வயிற்று வலி வந்துருச்சு, துடியா துடிச்சாரு. தெரியாம என் தம்பி கிட்ட கொடுத்து பணம் வாங்கிட்டு அன்னைக்கு போனவன் திரும்பி வரவே இல்லை. உங்க அப்பாவையும் என்னால காப்பாத்த முடியல. அப்படி என்ன செய்வேன்? அங்க இருக்கவும் முடியல. இந்த ஊருக்கே வந்துட்டோம். அன்னைக்கு போனவரே இப்ப கூட்டியில தான் நான் பார்த்தேன். இப்ப சொல்லுப்பா, நான் செஞ்சது தப்பா? ஆனா அவரை பார்த்தா அப்ப தெரியலம்மா. ஓஹோ, கதை அப்படி போகுதா? அவர் உனக்கு அவ்வளவு யோகியமா போயிட்டாரா? நீ பேசலப்பா, அவ உன்னை பேச வைக்கிற. அவங்க உறவுதான் உனக்கு முக்கியமா சொல்லிடுப்பா. நான் தடுக்கல. என் மகளை காப்பாத்துக்கு எனக்கு தெரியும். என் கால இன்னும் எனக்கு தம்பு இருக்கு. உனக்காக இறக்கி வச்ச கரகத்தை திரும்பவும் என் தலைமையில தூக்கி வச்சு ஆட என்னால முடியும்? உன்ன நம்பி நாங்க இல்லடா. பாப்பா தங்கவேலு. தம்பி என்னமா இது? தங்கவேலு, அடுத்த பஸ்ல போய் வாங்கின அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துட்டு வந்துரு. என்னது அட்வான்ஸ் திருப்பி கொடுக்குறா? அத நம்பி நான் ஏகப்பட்ட கட் பண்ண வச்சா இருப்பா. இந்த சீமையில் இல்லாதவரு இனிமே கரகாட்டம் ஆட மாட்டாரா? என்னப்பா அம்மா கண்ணீர் கம்பளிமா போகுது, நீ வேற மூஞ்சி உம்முனு வச்சிட்டு இருக்க. ஆமா ஆட மாட்டேன்னு சொன்னியாமே, ஏன் மனசு சரியில்லைன்னு? இங்க பாரு, ஓ மனச பத்தி எனக்கு தெரியாதா? உனக்கே தெரியாத ஒரு விஷயத்தை நான் வச்சிருக்கேன், அத நான் சொன்னா இங்கேயே நீ ஆட ஆரம்பிச்சிருவ. என்ன? நம்ம ஆடுற அன்னைக்கு அதே ஊர்ல அதான் போவோம் ஆளு காமாச்சி, அதுவும் ஆடுது. சொல்றீங்க தம்பி, அந்த ஊர்ல ரெண்டு கோஷ்டி, ஒரு கோஷ்டி காமாச்சி கரகாட்டத்தை புக் பண்ணிருக்காங்க, இன்னொரு கோஷ்டி நம்ம கிட்ட வந்தது. இதுதான் சாக்குன்னு ரேட்டை ஏத்தி சர்ன்னு கறந்துட்ட. என்ன தம்பி நீ ஆடுறியா இல்ல அம்மா சொன்ன மாதிரி அடுத்த பஸ்லயே அட்வான்ஸ்? அம்மா தாயே, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லபடியா நடக்கணும். பிரமாதமா ஆடின, பிரமாதமா ஆடினமா, ஆத்தா உனக்கு தீர்காயில கொடுக்கணுமா. அம்மா காமாட்சி, ஒத்திகையில நல்லா ஆடின மட்டும் போதாது, கரகாட்ட கலையே ரொம்ப கவனமா ஆட வேண்டிய ஒரு கலை. எப்போதும் நம்ம கவனம் அது பேர்ல தான் இருக்கணும், அப்பதான் ஜனங்க மத்தியில நம்ம நல்ல பேர் எடுக்க முடியும். ஏய் சிவகுழந்தை, புதுசா ஒரு ஐட்டத்தை சேர்த்து விட்டு இருக்கேன், அதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லாம நிக்கிறிய என்ன? ஐயா நீங்க கடல் மாதிரி, நீங்க செஞ்சத பத்தி சொல்ற தகுதி இங்க எவனுக்கு இருக்கு? ஆட்டம் எப்படி இருக்குன்னு கேட்டா நீங்க பாட்டுங்க ஏதாவதையோ பேசிட்டு. ஏப்பா வழக்கமா ஆடுறதே ஆடிக்கிட்டு இருந்தா ஜனங்களுக்கு பிடிக்காது இல்ல, அதனால இந்த திருவிழாவுக்கு புதுசா ஒரு ஐட்டத்தை சேர்த்து விட்டுருக்கேன். எப்படி இருக்கு? இந்த சராகத்துல நம்ம காமாட்சிய மிஞ்சி ஆடுறதுக்கு யாரு இருக்காங்கன்னு ஜனங்க பேசிக்கிறாங்க. நம்ம கிட்ட என்னையா இருக்கு?
எல்லாருக்கும் வணக்கம். முதல் முறையா நான் தர்மகர்த்தா பதவி வைத்து இந்த திருவிழா நடத்திருக்கேன். எல்லாம் நல்லபடியா நடந்தது, எல்லாம் பெரியவங்க ஆசீர்வாதம். வழக்கம் போல அரச மாவே அரைக்காம புதுசா சேந்தம்பட்டிலிருந்து முத்தையன்ற பையனை வர வச்சேன், நல்லாவே ஆடினாரு அவரு. மத்தவங்க மாதிரி குண்டு செட்டில குதிரை ஓட்டுற கலைஞன் இல்ல. என்ன நான் சொல்றது, சிலதுக்கு மாதிரி நம்ம முத்தையன் தலகணம் முடிச்ச கலைஞன் இல்ல, அவன் நல்ல கலைஞன். அவன் வாங்காத பரிசோ பாராட்டோ இல்ல. இருந்தாலும் ஊர் மக்கள் சார்பா என் சொந்த செலவுல இந்த மெடலை நான் அவருக்கு அணிவிக்கிறேன். இது அநியாயம். இவன் தான் ஆட்டத்துல பெரிய ஆளுங்கிறத நீங்க எதை வச்சு சொல்றீங்க? இந்த ஐயா பெரிய மனுஷா, கரகாட்டத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இத பத்தி தெரிஞ்ச நாலு பெரிய உங்க சொல்லிருந்தா நாங்களே ஏத்துக்குவோம். ஏய், நான் கரெக்ட்டா பண்ண வந்திருக்கியா? இது ஏன் மெடல் நான் கொடுப்பேன் கொடுக்க மாட்டேன், நீ யார் கேக்குறதுக்கு? இந்த வருஷம் ஆடு முள்ள நாதத்துல கத்துறியா? பொறாம புடிச்சவங்க நாங்க ஒண்ணும் இல்ல. என்னமோ இந்த ஊரை விட்டா அடுத்த ஊர்ல சான்ஸ் கிடைக்காதுங்கிற மாதிரி பேசாதீங்க. நாங்களும் ஆடாத ஊர் இல்ல. இப்படி ஊர் மத்தியில ஒசத்தி மெடல் கொடுத்தீங்கன்னா இது ரொம்ப அநியாயம். நாங்க உங்களுக்கு என்ன தப்பு செஞ்சோம்? உங்களே நம்பி இருக்கிறீங்க, கேவலப்படுத்திட்டீங்களே. உள்ளூர்லயே மத்தவங்களை ஒசத்தி பேசினா அடுத்தவங்க எங்களை எப்படி மதிப்பாங்க? எங்க மேல கோபம் இருந்தா நாலு அடி கூட அடிச்சிருங்க, இப்படி வயித்துல அடிக்காது. மாமா, இந்த ஆள் கால விழுந்து ஏன் செஞ்சற? இவங்களை நம்பி ஒண்ணு நாம பிறக்கல. அப்ப சம்பாரிச்சத உக்காந்து திங்கிற ஜாதி நம்ம ஜாதி இல்ல. நம்ம தலையில கரகம் ஆடுற வரைக்கும் நாம எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்ல. ஐயா, எங்களை மன்னிச்சிருங்க. நீங்க எங்க மேல வச்சிருக்க நம்புக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த மெடல் பட்டம் எல்லாம் எங்களுக்கு வேணாங்க. என்னப்பா நல்லவ மாதிரி நாடகம் போடுற? ஏய், மெடலை வாங்கிட்டு நீ இந்த ஊரை விட்டு தாண்ட முடியுமா? இந்தா இந்த மெடலை ஏன்டா வச்சுக்காத? உனக்கு பயந்துகிட்டு தானே வேணாங்கள. அதே நேரத்துல மெடலுக்கு அலையறவே நான் இல்ல. வீட்டுல வந்து பாரு, நூத்து கணக்குல மெடல் கிடக்கு. இந்தாப்பா உலகமாக ஆட்டக்காரா, நீ ஏன் இந்த மெடலை வாங்கிட்டு போ? ஆனா எங்க காமாட்சி ஆட்டத்துக்கு பதில சொல்லிட்டு அப்புறம் வாங்கிட்டு போ. என்னப்பு முழிக்கிற, பயமா இருக்கா? நிறுத்தியா, போட்டினா எனக்கு அல்வா சாப்பிடற மாதிரி. போயும் போய் ஒரு பொண்ணுகிட்டயா போட்டி போடுறதுன்னு பாக்குறேன். என்ன சேந்தம்பட்டியாரு, பொம்பளைங்க என்ன அவ்வளவு கேவலமா? இந்தாயா உங்க வீட்டு பொம்பளைங்களை வச்சு என்ன இட போடாத. இந்த காமாட்சி பொம்பளைக்கு பொம்பளை, ஆம்பளைக்கு ஆம்பளை. அப்படியா? எப்ப வச்சுக்கலாம், எங்க வச்சுக்கலாம்? எப்ப வேணாலும் எங்க வேணாலும். அப்ப ரெடிங்கிற? ஆமாயா, என்னமோ முட்டிய கழட்டுவேன்னு சொன்னியாமே, வா எப்படி கழட்டுறதுன்னு சொல்லி தரேன். முளப்பாறு கலச்சதுக்கு அப்புறம் யாரும் கரகடத்து ஆடக்கூடாதுங்கிறது உனக்கு தெரியாது? அப்ப நீங்களே ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. அன்னைக்கு நாங்க போட்டு வாங்க வாங்க. என்ன இந்த பக்கம்? அது ஒண்ணும் இல்ல ராம மச்சான், பக்கத்துல ஒரு ஜோலி இருந்தது, போற வழியில அப்படியே நம்ம ஊர் அம்மனை தரிசனம் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். நல்ல வேலை பண்ணீங்க, கண்கட்டி தெய்வமாச்சு, நினைச்சதெல்லாம் கை கூடும். எப்படியோ கை கூடுங்கிற நம்பிக்கை தான் நாங்க வந்திருக்கேன். அடடா முத்தியா தம்பியா, எப்ப வந்தீங்க? பெரியவர் உள்ள படுத்திருக்காரு, அதுதான் கதவு சாத்திருக்கு. கதவு திறந்து கிடந்தா தான் கண்ட கண்ட நாய் எல்லாம் உள்ள வருது. நீங்க சும்மா இருங்க, அப்புறம் வேற என்ன விசேஷம்? ஒண்ணு இல்ல தம்பி, ஒரு பத்து காசு சில்லறையா இருக்குமா? ஏ சிவகுழந்து, வெளியூர் காட்ட போய் காசு கேக்குறியா? உனக்கு வெக்கமா இல்ல? நீ சும்மாறியா? தம்பி பெரிய ஆட்டக்காரரு, அவரு கையால காசு வாங்கி பொடி போட்டா, அடடா அந்த மகத்துவமே வேற இல்லையா தம்பி? ஆமாமா. இந்தாங்க இங்க பாத்தீங்களா, நம்ம கேட்டா பேராது, அங்க மட்டும் நோட்டு நோட்டா அள்ளி விடுறத. காதலு கண்ணு இல்லன்னு சொல்லுவாங்க, அதான் கண்ணு மண்ணு தெரியாம காசு அள்ளி விடுறான். ஏனே இப்ப நம்ம வண்டி எப்படி ஓடுது? எந்த வண்டி? அட பொலப்ப கேட்டனே. அது ஏன் தம்பி கேக்குறீங்க? அப்பா, நான் ஆத்துக்கு தண்ணி எடுக்க போறேன். வணக்கம்.
ஒரு மனச கண்டுபிடிக்கணும்னா அது இன்னொரு மனசாலதான் முடியும். அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு என் மனசு என்கிட்ட இல்ல, அது உங்ககிட்டதான் இருக்கு. இந்த மூஞ்சிதான் ஆட போதாக்கும். பெரிய எம்ஜிஆர் நினைப்பு. ஏய் பொட்டச்சிங்கிறது சரியா இருக்க, ஏன்டி ஒளிஞ்சு பேசுறீங்க? தைரியம் இருந்தா எதுக்கு பேசுங்க? நின்னுட்டா என்ன பண்ணுவீங்க? மென்னு திணறுவீங்களோ? மென்னு திண்டுருவாங்களா? நீங்க பெரிய வெத்தலை கொண்டு வெத்தலைங்க. உங்களை மென்னு தின்னுட்டாலும் வெத்தலை போடுறதுக்கு பாக்கு சுண்ணாம்பு எல்லாமே வேணும், அப்பதான் சிவக்கு. வெத்தலை போடுற பத்தி என்ன தெரியும்? எவ்வளவு தைரியம் தான் எங்க ஊரு காட வந்திருப்ப. எங்க காமாட்சி ஆட்டத்துக்கு முன்னாடி நீ கால் தூசி பெறமாட்டேன். அவ சலகைக்கு பதில் சொல்ல என்ன யாரும் பிறக்கல. நிறுத்துங்கடே, அவன பெரிய ஆட்டக்காரியா? இன்னைக்கு ராத்திரிக்கு வாங்கடே, வந்து நம்ம ஆடத்தை பாருங்க, அப்புறமா பேசுங்க. யோ, இன்னைக்கு ராத்திரி தான் உன் சாயம் வெளுக்க போதே, ரொம்ப துள்ளாத. என்னங்கடே காமாச்சி காமாச்சி இருக்கு, என் கூட வந்து ஆட சொல்லுங்க, அவ முட்டிய கழட்டி காட்டுறேன். கழட்டுவ கழட்டுவ, வாயாலதான் கழட்டுவ. என் காமாச்சி கூட ஆடினா அவன் முட்டிதான் கயந்து போவோம். அப்படி கயந்து பண்ண அவரு கவலை இல்லடி, அவர்தான் கார் வச்சிருக்காரு, அதுல போயிருவாரு. நீங்களும் வாங்கடி. என்ன தம்பி, எல்லாம் உங்க ரசிகைகளா? ஏன் ஏதாவது மன்ற ஆரம்பிக்க போறாங்களா? ஆமா, நீங்க கிழிக்கிற கிழிக்கு ரசிகர் மன்றம் ஒண்ணுதான் குறைச்சல். யாரு கிழிச்சா நீங்க ரசிகர் மன்றம் ஆரம்பிப்பீங்க? ஏய், இது ஜால்ரா கோஷ்டி, வாங்கடி போலாம். ஜால்ராவா? உங்கடி கால்ரா கோஷ்டிடா. என்ன பாது அண்ணே, இந்த ஊர்ல காமாச்சின்னு ஒரு கரகாட்டக்காரி இருக்காளாம், அவ அளவுக்கு என்னால ஆட முடியாது, திண்டல் பண்ணிட்டு போறாளுங்க. ஓ, உள்ளூர் வைத்தறிச்ச கோஷ்டியா? ஏன் தம்பி, எதிர்கட்சியை மடக்க வேண்டியதானே? கொஞ்சம் விட்டுதான் பிடிக்கணும். எங்க போயிட போறாங்க? அங்கெங்க சுத்தி நம்ம தானே வரணும். ஓஹோஹோ, முத்தியன் தம்பியா? என்ன தம்பி அங்கேயே நின்னுட்டீங்க, வர வேண்டியது தானே? வாங்க தம்பி, வாங்க. நீங்க உட்காருங்க. இருட்டு இருட்டு, நீங்க உட்காருங்க. உங்க பொண்ணு ஆட தன்னைதான் பார்த்தேன், ரொம்ப பிரமாதமா ஆறாப்ல. அட, என்ன தம்பி சும்மா ஒத்தி இல்ல பாத்துக்கிட்டு இருந்தோம்? ஏங்க, பதம் பாக்கணும்னா பான சோதமா பாப்பாங்க? அப்பா, அவருக்கு பயம் வந்துருச்சு போல இருக்கு. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? திறமசாலி ஜெயிக்க போறான், அப்படியே தோத்தாலும் திறமசாலி தோத்தவன்னு நினைச்சுக்க வேண்டியதான். எப்படியோ தோக்க போறன்னு உங்களுக்கே புரிஞ்சு போச்சு, அது போதும். அட, என்னம்மா விளையாட்டு பேச்சுக்கு ஒரு அளவு இல்லையா? நம்மள மாதிரி ஆட்டக்காரங்க இப்படி கிண்டல பேசிக்கிறது வழக்கம் தானே? அதெல்லாம் சரிதான் தம்பி, ஆனா இந்த போட்டி விவகாரம் மட்டும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதுக்கு காரணம் நான் இல்லைங்க. இதுவரைக்கும் நான் யாரையும் போட்டியா நினைச்சது இல்ல. சவால்னு வந்ததுக்கு அப்புறம் விட்டுற முடியுங்களா? எல்லாம் அந்த மாதிரியாத்த பண்ற வேலை, நாம என்ன செய்யறது? நீ மட்டும் எங்களை தப்பா எடுத்துக்காம இருந்தா அது போதியா எங்களுக்கு? என்னங்க நீங்க பெரிய பெரிய வார்த்தை பேசிக்கிட்டு? நீங்க என்ன தப்பா நினைக்க இருந்தா அதுவே போதும். புகழோட சந்தோஷமா வாழணும். போயிட்டு வரணும். ஐயா போயிட்டு வரங்க, பாத்து மெல்ல ஓட்டுங்க தம்பி. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டா அப்படிதான் போவோம். டேய், உத வாங்குவேன், தவுல கட்டியா புடிச்சுக்க. சரி. என்ன கொல்ல பக்கமா குறுக்க முடியல, ஒன்னா அந்த வண்டி புடிச்சிடலாம், அந்த வண்டி மேல தான் போவான்.
நாயின வாசிக்க கை இருக்காது. என்ன வண்டிக்கு முன்னால ஒரு டேர் தனியா போகுது. ஆமையா, எவனும் சின்ன பையன் உருட்டு விளையாண்டு இருக்கான் போட்டுருக்கேன். அண்ணே, தனித்தவளு தனித்தவளு சொல்லுவீங்களே, அங்க பாருங்க. அட பாவி, தவுல உட்கார்ந்து புடிடான்னா விட்டுட்டு வேடிக்கையா பாக்குறேன். டேய், இப்ப நீ உடனே போய் அதை புடிச்சுட்டு வரல, நான் குடுக்கற குடுப்புல நீ ஊர் ஊரா ஓடிக்கிட்டு இருப்ப. என்ன கமாச்சி, துண்டை விட்டுட்டு வந்துட்டயா? புடியா? ஏமா, இந்த துண்டை குடுக்கறக்கா எம்புடுத்துற ஓடியாந்த என்னோட ஞாபகமா? அத நீயே வச்சுக்கலாமே. ஆமா, உங்க ஞாபகம் வந்துடுமாக்கும். ஏதோ அப்பா சொன்னாரேன்னு கொண்டு கொடுத்த. இந்தாயா, உங்க ஓட்ட வண்டியில ஆற நடிக்கிறாங்க, காலகாலத்துல போய் சேரு. தயவு செய்து இந்த தீமதியை நிறுத்துங்க, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீங்க நினைச்சா முடியுங்க, கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க. அநியாயமா ரெண்டு உயிரை பலி வாங்கிடாதீங்க. கும்பிடுற கோயில அசிங்கப்படுத்திருக்காங்க, ஊர் சும்மா விடுமா? பஞ்சாயத்து மீறி எதுவும் செய்ய முடியாது, என்ன விட்டுடு. யோ, யார்ட்ட பேசுறீங்க? நீங்க ஊரை ஏமாத்தலாம், உங்க உண்மையெல்லாம் தெரிஞ்ச என்ன ஏமாத்த முடியாது. என்னடா பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு, கட்சி மாதிரியா? ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. காமாட்சியை நான் சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்த்தவன். அவ உங்களை கட்டிக்கிட்டா அவளும் நல்லா இருப்பா, அதை வச்சு நாங்களும் நல்லா இருப்போம் நம்பித்தான். நீங்க சொன்னபடி எல்லாம் நான் அண்ணன், அதனால நிக்கிற அனாதையா நடுத்தரவுல நிக்கிறேன். காமாட்சியை நீங்க விரும்புனீங்க, ஆனா கடவுள் முத்து எனக்குல எழுதி வச்சுட்டான். தப்புடா, அவங்க ரெண்டு பேரையும் நெருப்புக்குன்னு எழுதி வச்சிருக்கு. ஐயா வேணாங்க, அவங்கள வாழ விடுங்க, நாங்க இந்த ஊரை விட்டு போயிடுறோம், அவங்க காப்பாத்துக்கியா? போடா நன்றி கேட்ட நாய, அது கனவுலையும் நடக்காது, எனக்கு கிடைக்காத அவ எவனுக்கும் கிடைக்கூடாது. என்னையா எட்டி உரைச்சு தள்ளுற? உன் சதி திட்டத்தை இந்த ஊருக்கு அம்பலப்படுத்தல. என் பேரு பலராம இல்ல, நீ மூட்டி இருக்கிற தீயில எரிய போறது அவங்களா இல்ல நீயாங்கிறது என்ன கொஞ்ச நேரத்துல பாரு. அவனை பிடிங்கடா. என்னப்பா இது, நிச்சயதார்த்தம் முடியற முன்னாடி வாழை பத்தி என்னது திங்க கூடாதா? வாழைப்பழம் எதுக்கு வச்சிருக்கீங்க? திங்கறது தானே? ஆமா, யாருக்கு நிச்சயதார்த்தம்? இந்த வீட்டுக்கு மூத்த மாப்பிள்ள, அந்த பொண்ணுக்கு தாய் மாம. என் சம்மதத்தை கேட்காம இந்த காரியத்தை ஒரு செய்யலாமா? ஏண்டா, நீயாடா தாய் மாம, நீயாடா மூத்த மாப்பிள்ள, அந்த நினப்பு மனசுல கொஞ்சமாவது இருந்திருந்தா இப்படி ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது குடிச்சிட்டு வந்து கலட்டா பண்ணுவியா? மரியாதையா அங்கிருந்து போயிடு. போக மாட்டேன், நான் எதுக்கியா போன? விட்டு போன உறவு ஒட்டிக்குச்சுன்னு பழைய உறவை வெட்டி விட பாக்குறியா? என் உயிரே போனாலும் இந்த கல்யாணம் நடக்காது. வீட்டுக்கு மூத்த மாப்பிள்ள, கொஞ்சம் கௌரவமா நடந்துக்கப்பா. மூத்த மாப்பிள்ளையா? நானா? இல்லங்க, ஏமா அந்த மாப்பிள்ள உறவுக்காரன் சொல்லி ஒரு மலடியை என் தலையில கட்டி வச்சுட்டா. மலடின்னு சொல்லாதப்பா, பாவம். ஏ, அவன் மலடிடாயா? ஒரு டாக்டர்ல ரெண்டு டாக்டர்ல மூணு நாலு அஞ்சு அஞ்சு பேர் அதுதான் சொன்னா. அது தெரிஞ்சவர் என்ன பண்ணிருக்கானா? காமாட்சியை கட்டி கொடுத்துருக்கணும்ல. கட்டின கொண்டாட்டி வச்சு காப்பாத்த வக்கீல் அது உனக்கு? ரெண்டாம் நாள் கேக்குதா? காமாட்சி கருத்துல தாலியை கட்டிட்டு அவனை காசு கொடுத்துலான்னு பாக்குறியாயா? ஏய், மரியாதையா பேசு, இல்ல வெட்டி கொன்னு போடுவேன். அப்படியா செஞ்சு தொலை, நீ ஜெயிலுக்கு போயிடுவேன், நானும்
தொல்லையெல்லாம் நிம்மதியா போயிடுவேன். உன் தங்கச்சிய நீ என்ன கட்டி வச்சேனா நீ என் கூட வாழ்வா, இல்ல உன்ன விலைக்கு வச்சுட்டு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்குவேன், அப்புறம் நீ வாழ்க்கை பூரா வாழாவட்டியாதான் இருக்கணும். ஏ சுவினத்துக்காக என் தங்கச்சியோட வாழ்க்கை பழக்க நான் தயாரா இல்லையா? உன் கூட வாழ்றத விட வாழவட்டியா இருக்கிறதே மேலு. இங்க பாரியா, உன்னை கட்டிக்கிட்டு பாவத்துக்கு மரியாதையா சொல்றேன், பேசாம போயிடு. என்ன வெளியே போக சொல்றியா? என்னைய வெளியே போக சொல்றியா? இந்த வீட்டுக்கு மாறா உழைச்ச வேண்டி போற, ஆனா நீங்க நிம்மதியா வாழ முடியாது, வாழவே முடியாது.